விராட் கோலி நம்பர் போர் ஸ்பாட்ல பிளே பண்ண வைக்க போட்டிருந்த பிளான் பத்தி ரவிசாஸ்திரி இப்ப ரிவீல் பண்ணிருக்காரா ரொம்ப இந்தியன் டீம்ல நம்பர் ஸ்பாட் இஷ்யூ இருந்துட்டே இருக்கு அப்படிதான் டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்ட் கப் இருந்துச்சு அப்போ இந்தியா குயிக்கா விக்கெட் லாஸ் ஆனா விராட் கோலியை வச்சு பிளே பண்ண வைக்கலாம் ஒரு தாட் இருந்துச்சு ஆனா அதை செயல்படுத்த முடியல ரவிசாஸ்திரி சொல்லியிருப்பாரு போன வேர்ல்ட் கப் போலதான் இந்த வேல்ட் கப்ல இந்தியன் டீமுக்கு நம்பர் போர் பேட்ஸ்மேன் இஷ்யூ அப்படியே தான் இருக்கு ஸ்ரேயா சையர் அண்ட் கே எல் ராகுலோட ஓடிய கம்பேக் இன்ஜுரிக்கு அப்புறம் எப்படி இருக்க போதுன்றது தெரியல விராட் கோலி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை நம்பர் போர் ஸ்பாட்ல பிளே பண்ண வச்சா கண்டிப்பா சிச்சுவேஷன் விக்கெட் போனாலும் ரன் ஸ்கோர் பண்ணி கொண்டு போற எபிலிட்டி விராட் கோலி கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காரு கூடவே தவான் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர்னும் அவருக்கு இதுவரை சரியான கிரெடிட் முறையா போய் சேரலன்னு சொல்லியிருப்பாரு தவான் மட்டும் டூ தௌசண்ட் நைன்டீன் செமிஃபைனல்ல ப்ளே பண்ணியிருந்தா அது இந்தியன் டீமுக்கு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம செலக்டர்ஸ்க்கு தெரியும் யார் தீயா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அது திலக் வர்மாவா அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்ல ஜெய்ஸ்வால் அப்படின்னு நினைச்சாலும் சரி ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல கொண்டு வந்தே தீரணும்னு ரவிசாஸ்திரி சொல்லியிருக்காரு வேர்ல்ட் கப் முன்னோட்டமா நடக்க ஏசியா கப்போட இந்தியன் ஸ்குவாட் அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வர ஆகஸ்ட் டுவெண்ட்டி அனௌன்ஸ் பண்ண போறாங்க சஞ்சு சாம்சனை ஏஷியா கப் ஸ்குவாட்ல இருந்து டிராப் பண்ண போறதாவும் அன் அபிஷியலா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு சோ ஏஷியா கப் ஸ்குவாட்ல எந்த பிளேயர்லாம் இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சாஸ்திரி சொன்ன மாதிரி விராட் கோலி நம்பர் ஃபோர் ஸ்பாட்ல ப்ளே பண்ண வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க